உங்களுக்கு ஆனிவர்சரியா இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா இல்லை அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஸ்பெஷல் விசேஷமா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அமேசானில் புது ஃபெஸ்டிவல் சேல் ஒன்று ஆரம்பமாயிருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே பிரபான்னு விரியும். அதில் ஏதாவது நல்ல காஸ்ட்லியான பொருளை வாங்கி கிளிக் பண்ணி சந்தோஷமாக இருங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், சீரியல் பார்க்காதன்னு சொன்னாலும், ரிமோட்டை புடுங்கி ஒழிச்சு வச்சாலும், கமெண்ட் செக்ஷனில் என்னதான் கழுவி ஊற்றினாலும், கண்ணை கட்டி கில்மா படம் போட்டாலும், நெவர் எவர் கிவ் அப். இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வாளை நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா. எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காறானா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்ல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது இடியட் பாக்ஸ், உங்களுடைய ஃபேவரட்டான நிகழ்ச்சி. தமிழ் சீரியல்களை கிழிச்சு தொங்க விடுற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, வேறெங்கும் கிடைக்காது, எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. லெட்ஸ் கெட் இன் டு த மேட்ச். போன வாரம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிற நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் நடுவில் வந்த விஜயலட்சுமிக்கும் ஒரே சண்டை. சண்டேனா சண்டை, மண்டேலாம் தெரிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு சண்டை, அப்படி ஒரு ஈகோ ஃபைட்டுன்னா பார்த்துக்கோங்களே. அதுலேயும் ஐஸ்வர்யாவுக்குள்ள மறுபடியும் சந்திரமுகி ஆவி உள்ளே பூந்துருச்சு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ஐஸ்வர்யாவுக்கும் விஜயலட்சுமிக்கும் இந்த ஏரியாவில் தண்ணி டேங்க் வர்றப்போ தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த ஆண்டிங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு சண்டை வருமோ அது மட்டும்தான் அங்கே நடக்கலை, மற்றபடி எல்லாமே நடந்துருச்சு. ஐஸ்வர்யா விஜயலட்சுமியை பிடிச்சி தள்ளி விடுறது, மாவை கூட்டுறது, இந்த பக்கம் ஒரே கலீஜாக போச்சு. அதுவும் போன வாரம் ஐஸ்வர்யா அப்படி உள்ளேருந்து அப்படி ஏறி வந்து அப்படி உக்காந்து அப்படித்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கெத்து காமிச்சிச்சு பாருங்க, இப்படி இருந்துச்சு. தினமும் ராத்திரி அவங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. பொண்ணுங்க இயற்கையிலேயே அழகா இல்லை மேக்கப் போட்டால் அழகா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா, நம்ம சாலமன் பாப்பையா வந்து பொண்ணுங்க மேக்கப் போட்டா தாம்ல அழகு, யாசிகாவை பார்த்தீங்களே அப்படின்னு ஒரு தீர்ப்பை நிச்சயமாக சொல்லிடுவார். யாசிகாவை பார்த்தா பிக் பாஸ் டேரக்டருக்கும் யாசிகாவுக்கும் ஏதோ டீலிங் படியில் போல. அதனால தான் போன வாரம் முழுக்க யாசிகாவை எவ்வளவு கன்றாவியா காமிச்சது ஏன்னே எனக்கு புரியல. ஏதோ டாஸ்காக இருந்தாலும் இந்த பிள்ளைக்கா நம்ம இருட்டறையில் முரட்டு குத்து படத்தில் சில்றைய செதற விட்டோம் கோபால், சில்றைய செதற விட்டோம் கோபால்ன்ற மாதிரி யாசிகா மேக்கப் இல்லாம மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டைங்க. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா. பிக் பாஸ் என்ன ஒரே வாரத்தில் முடிகிறதுக்கு இன்னைக்கு யார் இஜெக்ட் ஆவா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிக் பாஸ் கதையை அப்படியே தள்ளி வச்சுட்டு இந்த பக்கம் சன் டிவியில் 7 மணிக்கு உள்ளே போனால் வருது பாருங்க மாயா. பார்த்தா தெரியவாங்க செத்து போனால் உங்கள் ஆயா. நந்தினி ஹிட் ஆனதுனால சுந்தர்சிக்கு வந்துச்சு நிறைய பைசா, அதனால எடுத்தாரு மாயா. மாயாவில் மந்திர மாயம் காட்டலாம், டிஆர்பியை கூட்டலாம், ஈஸியாக இருப்பாங்க, 2 வீடு வாங்கலாம் அப்படின்னு டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் போட்டாங்க ஒரு கணக்கு. ஓஎம்ஆர் பக்கம் ரூம் போட்டு கதையை டிஸ்கஸ் பண்ணுறப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்டு வந்தார் காஃபி. அப்போ டைரக்டர் கேட்டார், காஃபியில் சுகர் பத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனை போடுப்பா அப்படின்ட்டு. காஃபியில் மட்டுமா எக்ஸ்ட்ரா ஸ்பூனு, விட்டலாச்சாரியா எடுத்த ஜெகன்மோகனில் 2 ஸ்பூனு, ஜமீன் கோட்டையிலேருந்து 4 ஸ்பூனு, வா அருகில் வாழ்ந்து 3 ஸ்பூனு, அனுஷ்கார் அடித்த அருந்ததியிலேருந்து 4 ஸ்பூனு, அப்புறம் பாகமதியிலேருந்து 1.5 ஸ்பூனு மொத்தமாக போட்டு கிட்னா வர்றது தான் மாயா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சன் டிவியில் வர ரோஜா. மணிரத்னம் எடுத்த ரோஜாவுக்கும் இந்த ரோஜாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற நூடுல்ஸில் சாம்பாரை பெசஞ்சு அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. இந்த ரோஜாவோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ அர்ஜுன் ஹீரோயின் ரோஜாவை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் 1 வருஷம் மட்டுமே அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், 1 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கலைனா நீ உங்கள் அம்மா அப்பா வீட்டு கிளம்பி போயிடும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு. டே, இதைத்தான் வந்து விஜய் சிம்ரன் கிட்ட பிரியமானவள் படத்திலேயே சொல்லிட்டாரேடா, இப்போ ஏண்டா இதை வந்து எடுக்கிறீங்கன்னு கேட்டால், அது 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரியமானவளை படத்தில் எடுத்தாங்க, இப்போ இது ரோஜாவாக மாறி வந்திருக்கு.
இந்த ரோஜா நான் ஒரு சாதா கூஜான்னு நினச்சா சமீப காலத்தில் சன் டிவிக்கே நம்ப முடியாதபடி ஏகப்பட்ட டிஆர்பியை கொடுக்குற சீரியலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் எப்பப்பாரு ட்ரெண்டிங்லேயே இருக்கிற ஒரு சீரியலாக இந்த ரோஜா மாறிடுச்சு. அப்படி என்ன இருக்குது இந்த ரோஜாவில், வாடா போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா இப்படி ஒரு சீனு. நாம் எல்லாம் ப்ராஜெக்ட் எடுக்க தலைகீழே நின்று தண்ணியை பிடிப்போம், ஆனால் இங்கே ஒரு வெண்டைக்காய் பொரியலை போட்டு 30 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வாங்குறாங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்படியா? அநேகமாக இந்த ரோஜா எடுக்கிற டேரக்டர் இதுக்கு முன்னாடி இடியட் பாக்ஸை 1-2 தடவை பார்த்துருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கே இவங்க விட்டால் நம்மளை கலாய்ச்சி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களே ஒரு சீனை வச்சு அவங்களே கலாய்க்கிறதுக்கு டைலாக வச்சுட்டாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன் என்ன இதெல்லாம், சோறு 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 சரியான தீனி பண்டாரம் போல. டைரக்டர் சார், நீங்க இப்படி பண்ணா டாய்க்க போவே, நான் இந்த தொழில் பண்ணுவே, போ செத்து போ. என்னதான் குத்தம் சொன்னாலும் மனசு என்னவோ அந்த ரோஜா சீரியல் நடிக்கிற அந்த ரோஜா அப்படின்ற அந்த ஹீரோயின் மேலே ஒரு ஒன் சைடாக ஒரு க்ரஸ் இருக்கத்தானே செய்யுது. நல்லா அழகா தாயா இருக்குது அந்த பிள்ளை. என்ன இருக்காங்களா மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, வணக்கம், இது கிச்சடியின் பார்க்கலாம். இந்த வாரம் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற சீரியல் பொண்ணுக்கு தங்க மனசு. பொண்ணுக்கு தங்க மனசு 8 மணிக்கு டிவி ஆன் பண்ணது குத்தமாடான்னு கேட்குற மாதிரி ஒரு சீரியல் எடுங்க அப்படின்னு டைரக்டர் கிட்ட ப்ரொடியூசர் கேட்டிருப்பாரு போல. 8 மணிக்கு என்ன சார், டிவி ஆன் பண்ணதே குத்தம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கிறார் இந்த சீரியல் டைரக்டர். பண்ணுக்கு தங்க மனசு, சாரி பொண்ணுக்கு தங்க மனசு, இந்த வாரம் 5வது இடத்தில். பல வாரங்களாக நம்ம ரேட்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிருக்கிற சீரியல் தான் நந்தினி. தான் யாரை கொல்ல வந்தமோ அவங்கள கொன்ன பிறகும் பல வாரம் இன்னும் ஏன் நந்தினி பாம்பு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு டேரக்டர் கிட்ட கேட்டால் அதற்கு டேரக்டர் கிட்ட பதிலே கிடையாது. இருந்தாலும் சப்பாத்தி தேய்க்கிற கல் மாறி இருக்கிற அந்த காலச்சக்கரத்தோட கிராஃபிக்ஸ் காட்சிகள் அற்புதம். ஹீரோயினாக நடிக்கிற நித்யாராம் ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கவர்ச்சியும் ஆங்காங்கே கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. நந்தினி பேசாமல் போயிடுமா நீ, இந்த வாரம் 4வது இடத்தில். அடுத்தாக நாம் பார்க்க போகிறது பல வாரங்களாக நம்ம ரேட்டிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடிச்சிருக்கிற இன்னொரு முக்கியமான சீரியல் பல்லி, சாரி வள்ளி. வள்ளி சீரியலில் வள்ளி மற்றும் வெண்ணிலாவாக நடிச்சிருக்கிற ஹீரோயின் ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. பல மலையாள கில்மா படத்தில் ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த சீரியலில் வில்லனாக நடிச்சிருக்கிறவர் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. தனக்கு மூடு வந்துருச்சு அப்படின்றத ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நாசுக்கா சொல்லணும் அப்படிங்கிற அந்த இயல்பான காட்சியை வெண்ணிலா மற்றும் ஆனந்த் இவர்கள் இருவருக்கிடையிலும் வச்சது டைரக்டர் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த காட்சிக்கு பெண்கள் இடத்துல பலத்த கைத்தட்டல் இருக்குது. கல்யாணமாகி 3 வருஷம் தாம்பதியமே இல்லாம தான் வாழ்ந்தோம். புள்ள கிட்ட சொல்லி புலம்புற கதையாயிரு, வேற என்ன பண்றது? தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டா ஆடம் பிடிக்கிறான். அடுத்து நம்ம பார்க்க போறதும் பல வாரங்களாக ரேட்டிங்ல தொடர்ச்சியா ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிட்டு இருக்கிற சீரியல் ராஜா ராணி. ராஜா ராணி நல்ல குடும்பம், நல்ல மதர், அட்லிக்கே சவால் விடுற மாதிரியான பல காட்சிகள் இந்த சீரியலில் இருக்குது. வாரம் ஒரு கேமு, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கேமு, அதுக்காக என்னென்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான காட்சிகள் தொடர்ச்சியாக ராஜா ராணியில் இயக்குனருக்கு போரே அடிக்காமல் இதே காட்சிகளை மறுபடியும் வச்சு பார்க்குறவங்களை சலிப்பு தட்ட வச்சிடுறாரு. இருந்தாலும் ஹீரோயின் செம்பா மற்றும் ஹீரோ கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்காமல் இருந்த ஃபர்ஸ்ட் நைட்டை ஒரு வழியாக நடக்க வச்சு பெண்கள் இடத்துல நல்ல பேரை வாங்கிக்கிட்டாரு டைரக்டர் அப்படின்னே சொல்லணும். ராஜா
ராஜாராணி அட்லிக்கே சவால் இந்த வாரம் இரண்டாம் இடத்தில். நம்மளுடைய ரேட்டிங்கில் இந்த வாரம் எந்த சீரியல் முதலாம் இடத்தை பிடிச்சிச்சு அப்படின்றதுக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணல. அதனால் இந்த ரேட்டிங்கில் எந்த சீரியல் முதல் இடத்துல வரணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. என்ன நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு கிச்சடி டாப் ஃபைவ் ரேட்டிங்கில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். ஜாலியான சீரியல் ரேட்டிங்கை பார்த்து முடித்தோம். ஆனால் ஆக்சுவலாக எந்த டிவி நம்பர் ஒன்ல இருக்குது, நம்பர் டூ நம்பர் த்ரீல எந்தெந்த டிவியில் இருக்குது, எந்தெந்த சீரியல்லாம் நம்பர் ஒன் பொசிஷன் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க இந்த தகவலை, சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. நம்பர் ஒன் பொசிஷனில் ஆக்சுவலாக வழக்கம் போல் சன் டிவி, நம்பர் டூவில் வந்து ஜீ தமிழா, நம்பர் த்ரீல வந்து விஜய் டிவியா. ரெண்டுத்துக்கும் நெருக்கமான போட்டியாக இருக்கும் நம்பர் டூக்கும் நம்பர் த்ரீக்கும். ரைட், சன் டிவியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சீரியல்லாம் டாப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7:30 ஆரம்பிக்கிற கல்யாண வீடா, அப்புறம் நாயகி, அழகு, அப்புறம் இந்த 9:00 நந்தினி அண்டு பிரியமானவளை, இந்த 5 சீரியலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்க்குறாங்களாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இந்த நாம் இருவர் நமக்கிருவர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா மாயண்ணன் அரவிந்த் அவங்களுக்குள்ளே பண்ணுற அந்த சேட்டைகள் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு, அதுவும் இந்த ராஜாராணி நாம் இருவர் நமக்கிருவர் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டாங்க பார்த்தீங்களா ஒரு வாரம், அதுக்கப்புறம் பயங்கரமான ரேட்டிங்காக. ஸோ நாம் இருவர் நமக்கிருவரும் ராஜாராணி விஜய் டிவியில் தாறுமாறு தக்காளி சோறுன்னு இருக்கான். அதே போல் இந்த பக்கம் ஜீ தமிழில் வந்தால் பூவே பூச்சூடவான்னு ஒரு சீரியல் ஓடு தான், அந்த பூவே பூச்சூடவா நம்பர் ஒன்ல இருக்கான் என்னங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தியா, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு சீரியல் வருமே யாரடி நீ மோகினி, உங்களை எல்லாம் இந்த சீரியல்கள்லாம் அங்க வந்து டாப்பா இருக்கான். என்ன டேஸ்ட்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களை எல்லாம் இங்கேயும் வந்து அவங்கள திட்டுங்க திட்டுங்கன்னு சொல்றீங்க, அப்படி அங்கேயே போய் அதையும் உட்காந்து பாக்குறீங்க. இந்த வாரம் மொக்க யூடியூப் சேனலாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு நல்ல யூடியூப் சேனல் என்ன இருக்குது அப்படின்னு தேடுறப்போ, இந்த விவசாயத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, நிறைய இங்கிலீஷில் சுவாரஸ்யமான சேனலாக இருக்குது, நம்ம தமிழில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு தேடினப்போ கிடைச்சது தான் சீர்காழி டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ரொம்ப நல்ல யூடியூப் சேனல், ஒரு க்ளோஸ் டு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுருக்கிறாங்க. விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், விவசாயத்தில் ஏதாவது தொழில் பண்ணணும், விவசாயத்தில் என்னென்ன புதுசாக டெக்னிக்கல்ஸாக வந்திருக்கு அப்படின்றத சீர்காழி டிவியில் சொல்லித்தர்றாங்க. இந்த ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இது செய்கிறது எப்படி, அது செய்கிறது எப்படி, இதுலேருந்து மகசூல், ஸோ அந்த விவசாயம் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சீர்காழி டிவி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப் சேனல். இன்னும் இந்த சேனல் வந்து ஆக்சுவலாக நல்லா க்ரோ ஆகலாம், இன்னும் பெட்டரான ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் பண்ணாங்கன்னா இந்த சேனல் பெரிய அளவு க்ரோ ஆகும் அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது செஞ்சு விட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பதிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களை பாதித்த சீரியல்களில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எதாவது இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹிட் பண்ணுங்கள். அப்புறம் கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எப்பெல்லாம் புது வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். விரைவில் யூடியூப் ஒர்க் ஷாப், எப்படி யூடியூப் கற்றுக்கிறது, யூடியூப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மறுபடியும் கிச்சடி சார்பாக நடத்தப்படும். அது பற்றின விவரங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.